தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞனின் சடலம். பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். ஆயிரக்கணக்கானோருக்கு நிரந்தர நியமனம். ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வடமாகாண வைத்தியசாலைகளில் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம். வரி விதிக்கப்படுவதனை அனுமதிக்க முடியாது. மஹிந்த யாப்பா அபேவர்த்தன. நிர்லியா ராகலி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹரஸ்பெத்த பகுதியில் சுமார் 1000 அடி உயரம் கொண்ட தர்பனா எல மலை அடிவார பகுதியில் உடல் பாகங்கள் உடைந்து சிதறி உயிரிழந்த நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சடலத்தை ராகல போலீசார் நேற்று மாலை மீட்டுள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ராகலை ஹரஸ்பெத்த பகுதியில் வசிக்கும் மலிந்த தில்சான் 24 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சடலமாக மீட்கப்பட்ட மலிங்க தில்சான் தனது வீட்டில் தாய் தந்தையருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளது. இதனை அடுத்து மலிங்க தில்சானின் பெற்றோர்கள் ராகலை போலீஸ் நிலையத்தில் விரைந்து தனது மகன் மது அருந்திவிட்டு தங்களை தாக்கிவிட்டு கோபத்தில் வீட்டை விட்டு சென்றதாக முறைப்பாடு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகளுக்கு உட்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களில் நிரந்தர நியமனமற்ற 8400 ஊழியர்கள் நிரந்தர அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்குங்குமர தெரிவித்தார். அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது ஜானக வக்குங்குமர மேலும் வார்த்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 36 ஆண்டுகளில் செய்ய தவறிய பணிகளை 1.5 ஆண்டுகளில் முன்னெடுத்து வருவதாக இந்த அரசாங்கம் இது புகழாரம் சூட்டியுள்ளார். வடமாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணி புறக்கணிப்பு இன்று காலை 8 மணி முதல் நாளை சனிக்கிழமை காலை 8 மணி வரை முன்னெடுக்கப்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சைகள் தவிர்த்த ஏனைய சிகிச்சைகள் இடம்பெற மாட்டாது எனவும், மற்றும் மகப்பேற்று மருத்துவ சேவைகள், சிறுவர் மருத்துவ சேவைகள், புற்றுநோய் சிகிச்சைகள், சிறுநீரக செயலிழப்புக்கான சிகிச்சைகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கமானது தமது முன்மொழிவுகளினூடாக தற்சமயம் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முன்வர வேண்டும் என்றும், அவ்வாறு தீர்வை வழங்கி வைத்தியர்களை நாட்டில் தக்க வைத்து இலவச சுகாதார சேவையை பேணுவதற்கு தவறும் பட்சத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பெறுமதி சேர் வரி அனுமதி அதிகரிக்கப்படுவதனை அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன தெரிவித்துள்ளார். எரிபொருட்களின் விலைகள் சிறியளவில் அதிகரிப்பினை மக்களினால் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற போதிலும் பெறுமதி சேர் வரியை அதிகரிக்கும் தீர்மானத்தை ஏற்க முடியாது. பெறுமதி சேர் வரியை 18% அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படலாம் எனவும், வரி அதிகரிப்பு தொகையில் மாற்றம் ஏற்படலாம் எனவும் மஹிந்த ஜாபாபேவர்த்தன தெரிவித்துள்ளார். தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞனின் சடலம். பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். ஆயிரக்கணக்கானோருக்கு நிரந்தர நியமனம். ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வடமாகாண வைத்தியசாலைகளில் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம். வரி விதிக்கப்படுவதனை அனுமதிக்க முடியாது. மஹிந்த யாப்பா அபேவர்த்தன.